உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5 இடத்தில் வீற்றிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 வீட்டில் சூரியனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பல வகையில் சப்போர்ட் பண்றார். பொதுவாக மேஷராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களாக அவ்வளவு சிறப்பான வருமானமாகட்டும், வியாபாரமாகட்டும், பிஸ்னஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காகவே போயிருக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகம், பிஸ்னஸ், கம்பெனி, ஃபேக்டரி இது எப்படி எந்த மாதிரியான பிஸ்னஸாக இருந்தாலும் பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், அதே போல உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மேஷராசினியர்களே, 5 இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தாயார் வீட்டு சைட்லேருந்து அல்லது பெற்றோர்கள் சைடுலேருந்து, ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், பெற்றோர் வீட்டிலேருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்தாகட்டும், இல்லை பணங்காசுகளாகட்டும், இல்லை உங்களுடைய உரிமைகளாகட்டும் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வீடு கட்டுவதற்கும், வீடு வாங்குவதற்கும், மனை வாங்குவது அல்லது அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது, புதிய வண்டி வாகனங்களை மாற்றுவது, பழைய வண்டியை போட்டு புது வண்டி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்க்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேஷராசி நேயர்களே, அதே போல மேஷராசிக்கு இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் ஆகட்டும், அது சார்ந்த ரிலேட்டடான கேசஸ், அதே போல அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறது, அதுக்காக இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய கடன் வாங்குவது, அப்போ இந்த கடன் சுமைகளை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆக, ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். மேஷராசி அன்பர்களே, ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் ஜாதம் வலுவாக இருக்கிறதோ, நல்லா தசாபுத்தி நடக்குதோ, அவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் அல்லது திடீர் பண வரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய அந்த பூர்வ புண்ணியத்தின் உங்களுடைய நற்பலன்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ஒரு சில நன்மைகள் அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்து ஜாப்லெஸ் ஆனவங்க, திடீர்னு ஜாப்லெஸ் ஆனவங்க, அதே சமயத்தில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு பண்ணிட்டு இவங்க எல்லாருக்குமே கூட மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். வேலையில் இடமாற்றங்கள் அல்லது வேலையில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரம் அப்படின்னு தான் உங்களுக்கு மேஷராசி அன்பர்களே சொல்ல வேண்டும். அதே போல் மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குறைஞ்சி ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஏற்படும். அதே போல தாங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. உங்களுடைய பெயர் புகழாகட்டும் அல்லது உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகவே அமையும். வருமானம் மிகுந்த மாதமாகவே இருக்கும்.
நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு பேர் புகழோ அல்லது பதவியோ உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயம் குறையும். அரசியலை சார்ந்த மேஷராசி அன்பர்களே, அதே போலதாங்க சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் நீண்ட நெடும் காலமாக ஒரு வாய்ப்புகளுக்காகவோ வருமானத்திற்காகவோ காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, நிச்சயமா சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு எழுந்து வரக்கூடிய மாதமாக, இன்னும் கூட சொல்லணும்னாக்கா நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வருமானங்கள் அதிகரிக்கும், வருமானத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஜாபோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸோ ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதே போல உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பணங்காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மேஷராசி நேயர்களே. உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், ஸோ இவங்க தான் எதிரினே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கன்ஃபியூஷனோ அல்லது அந்த மனசில் இருக்கக்கூடிய பயமோ குறைந்து தெய்வ சக்தி அதிகமாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இதே போல தாங்க பில்டர்ஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அல்லது அரசாங்கம் சார்ந்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய, மீண்டும் தொழிலை தொடங்கக்கூடிய மாதமாக, நின்று போன தொழில் அல்லது தடைப்பட்ட தொழிலை, முடங்கி போன பிசினஸ் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல திருமண யோகம், நிச்சயமா மேஷராசி என்பர்களே நீண்ட நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த திருமணத்துக்காக. 30 வயசு ஆகுது சாமி, 32 வயசு ஆகுது பா பொண்ணுக்கு, பையனுக்கு 38 வயசு ஆகுது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய தடைகள் எல்லாம் திருமண தடை விலகும். அதே போல தாங்க குழந்தை பாக்கியம், ஃபேமிலி, கணவன் மனைவி ஒற்றுமை இவை எல்லாமே மேஷராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருமே ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.